வெல்கம் டு தி ஷோ நாம இப்ப பாக்க போற படம் பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் நடிச்சு சந்தோஷ் அனந்தராம் டேரக்ஷன் வந்திருக்க கன்னட படமான யுவரத்னா படத்தை கிராண்டியரா தான் இருக்கு ஆனா அதை தாண்டி படத்துல ஒண்ணுமே இல்லையேப்பா நானும் புனித் ராஜ்குமார் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லலான்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கலாம் பாக்குறேன் ஆனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சண்டையை தவிர்த்து இந்த படத்தில் வேறு ஒரு எழவும் இல்லை இந்த படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு த பவர் ஆஃப் யூத் அப்படின்னா என்னென்னு காட்டணுன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படம் பவர் ஆஃப் யூத் இல்லை பவர் ஆஃப் மணி நிறைய காசு இருந்தால் இந்த மாதிரி படம்லாம் எடுக்க தோணும் பணம் நிறைய இருந்தால் என்னென்ன அழிச்சாட்டை பண்ணமோ அது எல்லாத்தையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைட்டு முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரத்தில் பாட்டு வந்துடும் ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு ஒரு காமெடி ஒரு பஞ்சடே இலக்கு திரும்பவும் ஃபைட்டு இந்த ரொட்டேஷனில் போயிட்டுருக்கோம் இதில் நல்ல விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வர அந்த ஃபைட்டையும் பாட்டையும் தூக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது கேஜிஎஃப்னு ஒரு படம் வரத்துக்கு முடி தமிழ்நாட்டில் கன்னட படங்கள்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக ஓடினதில்லை எக்செப்ட் ஒன் ரெண்டு படங்களை சொல்லலாம் மரோ சரித்ரா ஓம் அந்த மாதிரி படங்களை சொல்லலாம் அதை தவிர்த்து கன்னட சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது சரி கேஜிஎஃப் படம் வந்ததுக்கப்புறமாச்சு கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் நல்லா ஓடுது தான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மக்கள் இன்னும் கேஜிஎஃப் பார்ட் டூ தான் எதிர்பார்க்குறாங்க தவிர்த்து கன்னட படங்கள் வந்தால் இங்கே பெரிய ஓப்பனிங் கிடையாது இங்கே அந்த படங்களை டப் பண்ணி போட்டாலும் எப்பேர்ப்பட்ட ஹீரோ வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூங்க கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த யுவராஜ்னா படத்துக்கு ஏன் ரிவ்யூ போடுறேன்னா അത് ഒരേ കാരണം புனித் ராஜ்குமார் கடைசியாக இவர் நடித்து வந்த படமான நட்டசார பௌமா படத்துக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன் அந்த ரிவ்யூவுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது என்னடா ஒரு கன்னட படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த ரிவ்யூவை தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்கல கர்நாடகாவில் இருக்க கன்னட மக்கள் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் போட்டிருக்காங்க புனித் ராஜ்குமாரை எங்களுக்கு ஏற்கனவே பல வருஷமாக தெரியும் சென்னையில் நிறைய படங்களுடைய ஆடியல் அஞ்சுக்கார் வந்திருக்காரு நேரிலேயே பல தடவை பார்த்திருக்கோம் அது மட்டும் இல்லை அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடித்த படமான அப்பு படத்தை இங்கே தமிழில் தம்முன்ற பேரில் சிம்பு நடித்து ரீமேக் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் சிம்புவோட ஃபஸ்ட்டு ஹிட் படம் அது அப்போ அந்த படம் பார்க்கும்போது இந்த படம் தமிழை விட கன்னடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அதனாலேயே அப்பு படத்தை கன்னடத்துல தடவை பார்த்தோம் அந்த படத்தை தெலுங்கு டேரக்டர் பூரி ஜனா டேரக்ட் மாதிரி அதுவும் சுமாரான படம் தான் இருந்தாலும் கர்நாடகா தான் இருப்பாரு அந்த அந்த டைம்ல டாக்டர் ராஜ்குமாரை வீரப்பன் ஒரு நாலு மாசம் கடத்தி வச்சிருந்தாரு வீரப்பன் ராஜ்குமார ரிலீஸ் பண்ண டைமும் அப்பு படம் ரிலீஸ் ஆன டைமும் ஒரே நேரம் அதனால அந்த நூறாவது செலிப்ரேஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தை பத்தி பேசாம வீரப்பனை பத்தி கண்ட மணிக்கு திட்டி தள்ளியிருப்பாரு அவர் ஒரு வீரப்பனை பத்தி பேசின பேச்சு இங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு இது எதனால சொல்ல வரனா டாக்டர் ராஜ்குமார் புனித ராஜ்குமார்லாம் எங்களுக்கு இப்போ இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் தமிழ் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ராஜ்குமார் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு அது மட்டும் இல்ல தான் நடிக்கிற எல்லா படத்துலயுமே ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் டேக வராம பாத்துப்பாரு இது வரைக்கும் அவர் எந்த படத்தையும் தொட்டதே இல்லை அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நடித்த படத்தில் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சென்ட் மேலே சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்கனு சொல்கிறாங்க நம்ம ஊருக்கு வந்தால் தமிழையும் நல்லா பேசுகிறாரு அவருடைய படங்களை பார்க்கும்போது நிறைய தமிழ் படத்தில் இன்ஸ்பயர் ஆகி ரசித்து எடுக்கிறாருன்னு நல்லா தெரியுது கடைசியாக இதே டேரக்டரோட புனித் ராஜ்குமார் நடித்து ராஜகுமாரான ஒரு படம் வந்துச்சு அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அந்த கலெக்ஷன் அதுக்கப்புறம் பீட் பண்ண படம் கேஜிஎஃப் தான் அதனால் இந்த டைரக்டர் அண்ட் ஹீரோ காம்போக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது தான் இப்போவும் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இந்த படம் பார்க்கும்போது தான் நிறைய இடத்துல தலையை சொல்ல வேண்டியதாக இருக்கு சரி வாங்க யுவரத்னா படத்துடைய கதனைன்னு பார்ப்போம் இந்த படத்துடைய நானா கர்நாடகாவில் இருக்கிற நல்ல கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் காலேஜஸும் கார்பரேட்டும் மிகப்பெரிய பிளான் பண்ணுறாங்க அது எதுக்குன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்டை காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜுக்கு மார்க்கெட்டே இருக்காது அதனால அங்கே இருக்க டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜை பல கெட்ட பழிகளை சுமத்தி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பிரின்ஸ்பல் தான் பிரகாஷ்ராஜ் அந்த கார்ப்பரேட் அட்டுழிலிருந்து காலேஜை காப்பாற்ற பிரகாஷ்ராஜ் எங்கெங்கேயோ அழைகிறாரு பல கவர்மெண்ட் காலேஜ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு ஆனால் யாருமே உதவ மாட்டுறாங்க பிரகாஷ் ராஜுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழு பிதுங்கி இருக்கும்போது தான் ரட்சகன் படத்தில் ஒரு கம்பெனி நாசமாக போனான்ன்ட்டு அந்த கம்பெனியில் எந்த ஒரு நல்ல வேலையும் நடக்கூடாதுன்னு வில்ல ஒரு ரவுடி கும்பல அந்த கம்பெனியோட வேலைக்கு அதே அதேமாதிரி இந்த படத்தில் காலேஜுக்குள்ள பல ரவுடி கூட்டத்தை வில்லங்க் அனுப்புது ஸ்டூடெண்ட்டா அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்றாரு புனித் ராஜ்குமார் புதுசாக ஜாயின் பண்ண புனித் ராஜ்குமார் மொத்த வில்லங்களையும் தூசி தட்டி அடிச்சு தும்சம் பண்றாரு யார் இவர் புதுசாக காலேஜ் சேர்ந்து இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு பிரகாஷ்ராஜ் ஹீரோட பேக்ரவுண்ட் ஆராய்ந்து பார்க்கும் போது தான் தெரியுது இந்த யுவரத்னா ஸ்டூடெண்ட்டே இல்ல இவனுக்கு வயசு முப்பத்தி ஆறு ஆகுது இவன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே காலேஜ் விட்டு போன பையன்ட்டு சொல்றாங்க நான் படித்த காலேஜ் கூட இந்த கார்பரேட் உலகம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க அதை பிரின்ஸ்பால் ஆகிய உங்களால் தடுக்க முடியல உங்களுக்கு யாருமே உதவ மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன் அப்படின்றாரு அதுக்கே என் ஸ்டூடெண்டா சேர்ந்த அப்படின்னு தட்டி கொடுத்த பிரகாஷ்ராஜ் செகண்ட் ஹாஃப்ல புனித ப்ரொஃபஸர் ஆகிறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டூடெண்ட் செகண்ட் ஹாஃப்ல ப்ரொஃபசர் இந்த கதையை ஏற்கனவே பல தடவை கேட்ட மாதிரி இருக்குல்ல அஜித் நடிச்ச ஏகன் படமும் விஜய் நடிச்ச மாஸ்டர் படத்துடைய கதமாரி மாதிரி

வந்து எல்லா சீன்ஸையும் எடுத்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க ஒரு கோர்வையா இந்த படம் முழுக்க முழுக்க புனித் ராஜ்குமாரோடைய ஃபேன்ஸுக்கான படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா மூளையை தனியாக கழட்டி வச்சு தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு படத்தில் நம்பகத்தன்மையான சீன்ஸ் ஒன்று கூட இல்லை அதுவும் படத்தில் எந்த ஒரு டயலாக் வந்தாலும் சரி ஹீரோ பஞ்சு டயலாக் மாதிரியே பேசுகிறாரு படத்தில் எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கூட சின்ன அடி கூட வாங்க மாட்டாரு நூறு பேர் வந்தாலும் சரி அப்படியே காத்துலேயே மிதந்து போய் சின்ன தூசி கூட ஒரு மேலே படமாட்டேருந்து ஆனால் எப்பேற்பட்ட வில்லனாக இருந்தாலும் தவிடுபடி ஆக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காமெடி விருந்தாக இருக்கும் நார்த் இந்தியாவில் தான் காலேஜ் சம்மந்தப்பட்ட படம் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட காட்ட மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது பசங்க நல்லா படிக்கணும் அதனால் கிளாஸில் பாடம் எடுக்கிற மாதிரி சீன் வேணும்னு பிளான் பண்ணி இந்த படத்தில் நிறைய வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கிற சீன் வச்சதோட உச்சக்கட்டம் என்னென்னா இந்த படத்தில் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கே ஈவினிங் பாடம் எடுக்கிறாரு புனித் ராஜ்குமார் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு பாடம் இருக்கும்போது கிளாஸில் அந்த பேரண்ட்ஸ்லாம் என்னென்ன வேலை செய்வாங்களோ அதே ட்ரெஸ் போட்டு வந்து கிளாஸில் உட்காருவாங்க அதாவது டெய்லர் வந்து கழுத்துல டேப்ப மாட்டிருப்பாரு டிரைவர் காக்கி யூனிஃபார்மோட வருவாரு சமைக்கிற செஃப் அவரோட யூனிஃபார்ம்ல வருவாரு செக்யூரிட்டி அவரோட யூனிஃபார்ம்ல வருவாரு ஜோசியர் பட்டை விதி அடிச்சுட்டு சாமி துண்டு போட்டு வருவாரு அதாவது அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்றத யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படியே அப்பட்டமா அப்படியே அவங்க வேலையில இருந்து கொடுக்குன்னு கூடி வந்து கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இந்த சீன் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப கர்நாடகமா இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டா நம்ம ஊர்ல எல்லாம் விவரம் தெரியாத வளராத ஆளுங்களை அறியாமை மிகுந்த ஆட்களை ரொம்ப கர்நாடகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுனா இப்படிதான் படத்தில் எல்லாத்தையும் தெளிவாக காட்டுன்ற பேரில் ரொம்ப தெல தெளிவாக இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த படம் அமேசான் பிரமில் தெலுங்கு தமிழ் ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துடைய டயலாக்ஸ் அங்கங்கே மாற்றிருக்காங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி தரன்ற பேரில் க்ளாஸை கட்டடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்களோ அங்கெல்லாம் போர்டு எடுத்துகிட்டு போய் புனித் பாடம் எடுப்பார் காலேஜ் கேண்டீன் ப்ளே கிரவுண்டு இங்கேலாம் போர்டு எடுத்துட்டு போய் வச்சு பாடம் எடுக்கிறதே சகிச்சிக்க முடியல அடுத்த ஒரு சீனில் அதே தாண்டி உச்சக்கட்டத்துக்கு போய் தேட்டரில் படத்துல இன்டர்வலில் அங்கேருந்து போர்டு வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுப்பார் பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது பற்றிட்டு வரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒரு சில சீன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் தேட்டரில் படம் பார்க்க போகிற சீன்ஸில் கன்னடாவில் சிவராஜ்குமார் நடித்த ஓம் படத்தை பார்க்குற மாதிரியும் தெலுங்குல அல்லு நடிச்ச அலா வைகுந்த புறமுழு படத்தை பார்க்குற மாதிரியும் தமிழில் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தை பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க சீன்ஸை அதே மாதிரி புனித் ராஜ்குமார் பிரகாஷ் ராஜ்கிட்ட ஒரு டயலாக் பேசுவார் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் படித்து டிகிரி வாங்கி தான் முன்னேறும் கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு வேலை பாரதியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி டாக்டர் கமல்ஹாசன் மாதிரி வரலான்னு தமிழில் சொல்லுவார் அதே டேலாக கர்நாடகாவில் புட்டன கணகல் குவேம்பு டாக்டர் ராஜ்குமார் மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம்னு சொல்லுவார் அதே டாக்டர் தெலுங்குல தாசரி நாராயணராவ் குரஜாடா என் டி ராமராவ் மாதிரி வரலாம்னு சொல்லுவார் அதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ண போகும்போது சீனியர்ஸ்லாம் ரேக்கிங் பண்ணுற சீனில் சீனியர்ஸ் புனீத் ராஜ்குமார கிண்டல் பண்ணுறதுக்கு தம்பி ஓம் படம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேப்பாரு அதுக்கு புனித் ராஜ்குமார் அந்த படத்துக்கே நான் தான் ப்ரொடியூசர்னு சொல்லுவார் அதே டேலாக் தெலுங்கில் தம்பி மகதேரா படம் பார்த்துருக்கியான்னு கேப்பாரு ராம் சரண் என் ஃப்ரெண்டு தான் சொல்லுன்னு வருது அதே தமிழில் பேட்ட படம் பார்த்துருக்கேன்னு கேட்பார் நானும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன் தான் சொல்லுன்னு இந்த மாதிரியான கம்பாரிசன் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் டயலாக்லாம் ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த படத்துல டப்பிங் இஷ்யூஸ்னு எந்த லாங்குவேஜுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி டெக்னிகலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் தான் கதை தான் ரொம்ப சொத்த அதுவும் இந்த படத்துல ஒரு பாட்டில் நுஞ்சாக்க வேகமா சுத்திக்கிட்டே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார் பாருங்க புனித்து நிச்சயமா இந்த மாதிரியான டான்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் யாரும் ஆடி பார்த்ததே இல்லை தனக்கு என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்தையும் இந்த படத்தில் வச்சிருக்காரு ஃபைட் சீன்லாம் பறந்து பறந்து குட்டி குட்டிக்கானல்லாம் அடிக்கிறாரு பேக் சைட்லயே நம்ம ஊர்ல பழைய படங்களில் பிரசாந்த் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாரு ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் மாதிரியே இருந்தது தன்னுடைய மொத்த பராக்கிரமத்தையும் தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்துல இறக்கியிருக்காரு புனித் ராஜ்குமார் படம் ஃபுல்லா என்னதான் மாசின் அவர் இருந்தாலும் அவர் இல்லாத ஒரு சீன் இந்த படத்துல இருந்ததுன்னா அது ரொம்ப தான் இருக்கு என்னடா இந்த ஆளுக்கு ஓவர் பில்டப்பா இருக்கே அதுவும் ஹீரோ என்ன ஹீரோவை பார்த்து எவர்ரா நீனும் அப்படின்னு சீனுக்கு சீனு கேட்கும் போதுலாம் டே போதுண்டா விடுங்கடா ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு தோணுதும் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது அங்கங்க சிரிச்சுக்கோ ஏன்னா இந்த படத்துல காமெடியா தான் இல்ல என்னன்னா இவரை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் பேர்ல வில்லனும் காமெடியன்ஸும் என்னென்னமோ பண்றாங்க அதெல்லாம் இன்னும் கேவலமா இருக்கும் அந்த கொடுமைக்கு புனித் ராஜ்குமார் சீன்ஸே பார்த்துட்டு போயிடலாம் இந்த படத்துலேயும் ரொம்ப டம்மியான வில்ல வில்லனுடைய வில்லத்தனம் கிளைமேக்ஸில் எப்படி இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆகணுன்ட்டு என்ன மாதிரியான வேலை பண்ணுவார் தெரியுமா எக்ஸாம் முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே பெல் அடிச்சு விட்ருவார் பெல் அடிச்சதுக்கப்புறம் பரிச்சை எழுத முடியுமா கல்யாணம் மாப்பிள்ளை சீப்பு தூக்கி வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லை எப்பேற்பட்ட கேவலமான வில்லங்கன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த படத்தில் பல காமெடிகள் இருக்குது ராஜ்குமாரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரே இடத்துல அந்த படத்தை எடுத்துருக்காங்க படத்தில் எங்கேயுமே சுத்தமாக லாஜிக் இல்லை ஆல் இண்டியா ஃபுல்லாகவே ஃபேன்ஸுக்காக மட்டும் படம் எடுத்தால் அந்த படம் வெறும் மூணு நாள் தான் ஓடும் இங்கேயே தல தளபதி ஃபேன்ஸுக்காக மட்டும் படம் எடுத்தால் நிச்சயம் தேராது ஆனால் இன்னும் கர்நாடக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாறவே இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது படத்தில் வர பல சீன்களை அவங்க பார்க்கும்போது கண்ணுகளில் கத்தி விட்டு ஆட்டின மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கட்டுப்பேற்ற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்துடைய மியூசிக் தமன் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலே இருக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கு தேவையான பக்கா பிஜிஎம் இந்த படம் ஃபுல்லாக போட்டிருக்காரு தமன் அந்த ஃபைட்டையும் அந்த பாட்டையும் இங்கே எடுத்துருக்க விதம் கிட்டத்தட்ட தெலுங்கு ஹீரோவான அல்லு அஜன் படம் பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அதை ஸோ அதனால் நம்ம அதை குறை சொல்லிட்டோன்னா அதை தவிர்த்து இந்த படத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்ல தான் வெறும் பாட்டுக்கும் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கும் ஒரு ஹீரோயின் சாயிஷா சுட்டுப்படலும் நடிப்பே வராத ஒரு அது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா படம் பார்க்க ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துலேயே கண்ணுகளில் கத்தி விட்டு ஆட்டின மாதிரி படு பயங்கரமான படம் தோண ஆரம்பிச்சிடும் புனித் ராஜ்குமாரை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தோணும் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா புனித் ராஜ்குமார் ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு நூற்றுக்கு நூறு மார்க் தாராளமாக கொடுப்பாங்க ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு மண்டை குழம்பு போய் தான் வெளியே வருவான் அந்த அளவுக்கு ஒரு சூற முக படம் தான் இது ஒரு நூற்றுக்கு போனா போகட்டும்னு ஒரு நாற்பது மார்க் கொடுப்போம் அது கூட எதுக்குன்னா புனித டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் மட்டும் தான் மிச்ச அறுபது மார்க் லாஸ் தான் இந்த படம் ஏப்ரல் ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு வாரத்திலே அறுபது கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹிட் படம் தான் ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொடுமையான படங்கள்லாம் நம்ம ஊரில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முடிய வந்து அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கிங்க இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் நடித்தாலே படம் ஓடாது அவங்களே ஒரு படத்தை எப்படி ஹிட் கொடுக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு தான் படம் இருக்காங்க இன்னும் கர்நாடக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி தான் இருக்குது அது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இன்னுமாடா இந்த மாதிரி படங்கள்லாம் ரசிக்கிறீங்கன்ட்டு அந்த ஊர் ஆடியன்ஸை பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ஹிட் படம் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நிச்சயமாக ஒரு சூப்பர் சொதப்பல படம் அடுத்த படத்தில் சந்திப்போம்